இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் வந்து அவல் உப்மா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல் 2 கப்பு எடுத்து தண்ணியில் ஊற்றி அலசி எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வேர்க்கடலை 2 ஸ்பூன், தக்காளி 1, வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 1/2 தேவையான அளவு, இஞ்சி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம், பச்சை மிளகா 1 இது எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம், தேங்காய் 1/2 துண்டு எடுத்து வச்சுப்போம். அதை வந்து லாஸ்ட்டாக துருவி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெயை விட்டுக்கலாம் தேவையான அளவு. மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தால அதை போட்டுப்போம். நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு வறுத்துப்போம். அதுலேயே நல்லா வறுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இந்த இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதை போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை போடுங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்ட பொன்னிறமாக வரட்டும். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த கருவேப்பிலை 1/3 அதையும் அதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோம். இந்த அவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போதும். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அதை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த அவல் எடுத்து அதில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலரி விட்டுருங்க. எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலரியாச்சு. இப்போ 1 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். டென் மினிட்ஸ் வந்துருச்சுங்க. நல்லா அவல் உப்மா ரெடி. இப்போ அந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை துருவி எடுத்துருக்கோம், அதையும் கொட்டிக்கலாம். இந்த அவல் உப்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலரி இறக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அவல் உப்மா ரெடி.